ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். சைனாவின் தலை முடியை பிடித்து தூக்குவது நல்லதா இல்லையே அவன் ஒரு காலை பிடித்து எறிவது நல்லதா, இது ஒரு மெட்டஃபார். இதுதான் இன்னைக்கு டாபிக், ஒரு அருமையான டாபிக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஜப்பான், அமெரிக்கா, இந்தியா, இந்த மூன்று நாடுகளும் உலகத்தையே எப்படி மாற்றும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்கா தனது படைகளை வெளியேற்ற தொடங்கிவிட்டது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவின் லடாக் பிடி தீவிரமாகும் நேரத்தில் கிழக்கு லடாக்கிற்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கோடான் என்ற விமான தளத்தில் ஜியான் H-20 ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெல்த் பாம்பர்ஸ் என்ற குண்டு வீச்சு விமானங்களின் கடைசி கட்ட சோதனைகளை சைனா நடத்தி வருகிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவுடனான எல்லை சலசலப்பு தொடர்ந்து நடக்கிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்தியாவுக்கு புதியதாக வந்திருக்கும் ரஃபேல் வித் மீட்டியர் ஏவுகணைகளும் ஆயுதங்களும் இந்தியாவின் சைனாவுக்கு எதிரான ஆகாய சக்தியை சற்று அதிகரித்தது என்ற எண்ணத்தை அடக்கும் நோக்கத்துடன் இந்த H-20 குண்டுவீச்சு விமானங்களின் சோதனை லடாக் எதிரிலேயே செய்யப்பட்டது. நீண்ட தூர ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானத்தின் இந்த கடைசி கட்ட சோதனை June 8 தொடங்கியது. June 22 வரை இந்த சோதனைகள் தொடர்ந்து நடக்கும். June 22 சைனா கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கப்பட்ட 100வது ஆண்டு விழாவை குறிக்கும் ஒரு நாள். இந்த ஜியான் H-20 ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெல்த் பாம்பர்ஸ் என்ற குண்டுவீச்சு விமானத்திற்கு அதிகமான ஸ்டெல்த் டெக்னாலஜி, நீண்ட தூர மற்றும் அதிகமான பேலோட், அதாவது தாக்குதலுக்கு தேவையான ஆயுதங்களை அதிகமாக சுமக்கும் திறன் கொண்டது. இது இந்தியாவின் ரஃபேல் விமானத்தின் ரேடார் கண்களில் இருந்தும் தப்பிக்க கூடும் என்று சொல்லப்படுகிறது. ரஃபேல் விமானத்தின் தனித்துவம் பற்றி நம்ம ஏற்கனவே ரொம்ப ரீசெண்டாக ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருக்கோம். நாம் சொன்ன ரஃபேல் விமானத்தின் அந்த சக்தி தான் இவர்களை இப்போது லடாக்கின் எதிரில் இந்த குண்டுவீச்சு விமானத்தின் சோதனையை செய்யும் நிலைக்கு தள்ளியது. அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிற்கு அடுத்தபடியாக இப்படி ஒரு குண்டுவீச்சு விமானம் வைத்திருக்கும் ஒரே நாடு இப்போதைக்கு சைனா. பட் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி, அதனால என்ன பயன், என்ன யூஸ்? சைனா செய்த இந்த நடவடிக்கை இந்தியாவுக்கு மட்டுமல்ல, ஆசிய பிராந்தியத்தில் மொத்த ஜியோ பொலிட்டிக்கல் ஜங்ஷனில் இருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய தென்சீன கடல் மற்றும் தைவானில் இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் அதன் அனைத்து நட்பு நாடுகளின் அதிகார விளையாட்டுக்கும் சைனாவின் இந்த சோதனை பல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். இந்த சோதனையின் மூலம் சைனா சொல்ல விரும்பியது இரண்டு விஷயங்கள். ஒன்று, ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்கா வெளியேறுவதன் விளைவு எந்த விதத்திலும் சைனாவை பாதிக்கக்கூடாது. அதனோடு சேர்த்து சைனா பாகிஸ்தான் எக்கானமிக் காரிடார் CPEC முதலீட்டை இன்னும் நெருக்கமாக சைனா பாதுகாக்கும் என்ற செய்தியும் அதில் அடங்கும். இரண்டாவதாக, இந்த ஜெட் விமானத்திற்கு 3000 கிலோமீட்டர் BVR, அதாவது பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் முறையில் தாக்கக்கூடிய சக்தி உள்ளது. அப்படியானால் பலுச்சிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஏன் தேவைப்பட்டால் லடாக் என மூன்று இலக்கையுமே ஈவன் வித்தவுட் கிராசிங் த பவுண்டரி சைனாவால் தாக்க முடியும். இந்த பாம்பர் விமானம் சைனாவின் ஒரு ஸ்பெஷல் சொத்தாக மாறிவிட்டது. சைனா 2010 இந்தியா ரஃபேல் விமானத்திற்கான நெகோசியேஷன் தொடங்கிய உடனேயே அவர்களின் பாதுகாப்புக்கு இப்படி ஒரு பாம்பர் தேவை என்பதை உணர்ந்து இந்த திட்டத்தை ஆரம்பித்தது சைனா. என்னுடைய அறிவின்படி இந்த குண்டுவீச்சு விமானத்தின் சோதனை முடிந்ததுமே ஆப்கானிஸ்தான், பலுச்சிஸ்தான் அல்லது லடாக் என மூன்று முக்கியமான டார்கெட்டுகளுக்கு எதிராக இந்த பாம்பர் விமானம் நிலைநிறுத்தப்படும். ஒரிஜினல் ப்ராஜெக்ட் திட்டத்தின்படி 2025 தான் இந்த பாம்பர் விமானம் தயாராகும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது சைனா மிக வேகமாக இந்த திட்டத்தை முடித்து விமானத்தை வெளியிட்டுள்ளது. சைனாவின் அந்த வேகம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சைனாவின் அணுகுமுறையை நமக்கு காட்டுகிறது. ஆனால் லடாக்கில் இராணுவ நிலைமைகளையும் ஆயுத நிலைகளையும் நம்ம பல வீடியோக்களில் பார்த்துருக்கோம், பல கோணங்களிலும் பார்த்துருக்கோம். ஆனால் இதே இந்த லடாக் மோதல் ஆல்மோஸ்ட் ஒரு வருடத்திலிருந்து மும்மூரமான இந்தியா சைனா கான்ஃபிளிக் மொத்த புவிசார் அரசியல் பிரச்சனைகளை எப்படி மாற்றியது என்ற ஆய்வு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. இந்த மோதல் இன்றும் கூட தொடர்கிறது. இருந்தாலும் ஓரளவுக்கு டிஸ்என்கேஜ்மெண்ட்டும் விரிவாக்கமும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டது. லடாக் வேண்டுமானால் இந்தியாவின் கடைசி எல்லையில் உயரமான மலையில் உலகமே போக முடியாத ஒரு பகுதி போல இருக்கலாம். ஆனால் அங்கு நடக்கக்கூடிய கொந்தளிப்பு பல கடல்களில் புவிசார் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, உலகத்தின் பாதிக்கும் அதிகமான தரையில் லடாக்கின் தாக்கம் தர இறங்குகிறது. மலையில் இருக்கக்கூடிய லடாக், திபெத் மற்றும் ஜின்ஜியாங் போன்ற மலைத்தொடர்களில் சைனாவின் பாதுகாப்பையும் அந்த பாதுகாப்பு இந்திய பெருங்கடல் வரையிலும் சைனாவுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கிறது. இந்தியாவுக்கு கில்கிட் பால்டிஸ்தானை விட சைனாவுக்கு லடாக் ஆதிக்கம்
மிகவும் முக்கியமானதாக உள்ளது. ஏன்னா இந்தியாவின் வடக்கு மலை பகுதிகள் அதிகமாக தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதை சைனா உணர்கிறது. அதிலும் லடாக் இன்னும் அதிகமாக தனிமைப்படுத்தப்பட்டிருப்பது சைனாவுக்கு ஒரு ஆக்கிரமிப்பு ஆசை வெறியாக மாறியுள்ளது. ஏன்னா லடாக்கில் சைனாவுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ஆதிக்கமும் விரிவாக்கமும் ஆசிய பிராந்தியத்தில் ஆதிக்கத்தை செய்வதற்கான ஒவ்வொரு படிக்கட்டு. எனவேதான் சைனா லடாக் எல்லையை தனது பிழைப்புக்கு ஒரு கட்டாயமாக பார்க்கிறது. ஆனால் இந்தியாவுக்கு லடாக்கின் வடக்கு மலைகள் இந்திய பெருங்கடலுக்கான ஒரு பெரிய கதவு. இந்தியா வடக்கே அச்சுறுத்தப்படலாம், ஆனால் சைனா வடக்கில் செய்யும் ஒவ்வொரு நகர்வுக்கும் அவனது நிலையை தெற்கில் மிகவும் சங்கடமாக மாற்ற முடியும். அவன் வடக்கில் ஒரு அடி எடுத்து வைத்தால் தெற்கில் அவனது எரிசக்தி எண்ணெய் கப்பல்கள், அவைகள் செல்லக்கூடிய பாதைகள் மற்றும் பெரிய பெரிய கண்டெய்னர் போக்குவரத்துகள், பலவிதமான சந்தைகளுக்கு தன்னுடைய உற்பத்தி பொருட்களை எடுத்து செல்லும் இந்த கடல் பாதையும் கப்பல்களும் சைனாவின் சிறந்த பொருளாதார அந்தஸ்தின் உயிர் நாடி. இந்தியாவின் பாதுகாப்பு அணுகுமுறை முப்படையையும் சார்ந்தது, முழு ஆசிய கண்டத்தையும் மையமாக கொண்டது என்பது சைனாவுக்கு நன்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவின் உண்மையான சக்தி, உண்மையான ஆதிக்கம் இந்தியாவின் கடல் சார்ந்த களத்தில் தான் உள்ளது. ஆனால் உண்மையிலேயே இந்தியாவின் கடல் சார்ந்த வலிமை மற்றும் கடல்களின் அடிப்படையில் நமக்கு இருக்கும் அட்வான்டேஜ் அல்லது சக்தியை நாம் அறியாதது அல்லது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது அது நமது மைண்ட் செட். இந்தியாவின் நம்பிக்கை குறைவாக இருப்பதால் அப்படிப்பட்ட மனநிலையை மாற்றுவது அவ்வளவு சுலபம் கிடையாது. இந்திய கடற்படைக்கு நம்பிக்கை குறைவாக இல்லை, மாறாக ஒட்டுமொத்த நாட்டின் பொது மக்களுக்கும் ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிட்டியும் இந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள் என்பது உண்மை. இப்போது இருக்கக்கூடிய புவி சார்ந்த அரசியல் காரணமாகவும் அமெரிக்கா, ரஷ்யா போன்ற சக்தி வாய்ந்த நாடுகள் இந்தோ பசிபிக் பகுதியை மையமாக கொண்ட அரசியலை செய்ய விரும்பும் நிலையில் இந்தியா இந்த மனநிலையை மாற்ற வேண்டிய கட்டாயம் உள்ளது, ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு மற்றும் அரபு நாடுகளிடமிருந்து அமெரிக்கா தன்னுடைய கவனத்தை திருப்பி இப்போது இந்தோ பசிபிக் பகுதிக்கு தன்னுடைய கவனத்தை செலுத்துவதில் ஜப்பான், தைவான், சவுத் கொரியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் ஏற்கனவே பரஸ்பர ஆதாயத்திற்காக அமெரிக்காவுடன் பல்வேறு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை செய்துவிட்டது. ஆனால் இந்தியா இன்னும் அமெரிக்காவின் முக்கிய ஆயுத பங்காளியாக மட்டுமே உள்ளது. இந்தோ பசிபிக் பாதுகாப்பு அணியில் ஒரு வழியில் இணைக்கப்பட்டாலும் இந்தியா அதன் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி, அதன் மூலோபாய சுயாட்சியை, அணிசேரா கொள்கையை தக்க வைத்துக் கொள்கிறது. அது பெரியது ஒன்றை சம்பாதிக்க சிறியது ஒன்றை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதற்கு எதிரானது. ஆனால் அதே நேரத்தில் கிழக்கில் ஒரு புதிய நேட்டோ என்று சொல்லும் அளவுக்கான குவாட் அமைப்பில் சேருவதால் தனது அணிசேரா கொள்கைக்கு சற்று எதிராக செல்லும் ஆபத்தும் உள்ளது இந்தியாவுக்கு. அமெரிக்கா மத்திய கிழக்கு, ஆப்கானிஸ்தானில் கவனம் செலுத்தும் வரை இந்தியா சைனாவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கவில்லை. ஆனால் இந்த புதிய கிழக்கு நேட்டோ எனப்படும் குவாட் என்ற பெயரில் இந்தியா சைனாவுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக மாறிவிட்டது. சமீபத்திய ஆண்டுகளில் இந்தோ அமெரிக்கா உறவுகள் ஒரு சமூக பொருளாதார களத்தையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட உறவாக மாறியுள்ளதை சைனா மட்டுமல்ல மொத்த உலகமுமே கவனித்துள்ளது. இவை அனைத்துமே எவ்வளவு வேகமாக நடந்துள்ளது என்பதையும் சைனா கவனிக்கிறது. ஆனால் இந்தியா ஒரு சந்தேகமான எண்ணத்துடன் அணிசேரா கொள்கையில் பிடிப்பாக இருந்த வரையிலும் அமெரிக்காவுடன் ஒரு மூலோபாய உறவை ஏற்படுத்துவது ரஷ்யாவுக்கு எரிச்சலை மூட்டுமோ என்ற சந்தேகத்திலும் எண்ணத்திலும் இருந்த வரைக்கும் சைனா வாஸ் ரிலாக்ஸ்ட். சீனர்கள் மிகவும் திருப்தியாக இருந்தார்கள். இந்த உலகத்தில் சைனாவின் பெரிய பயம், அவன் கால்களை நடுங்க வைக்கும் அளவுக்கு அவனுக்கு இருக்கும் ஒரு பெரிய பயம், இந்தியா, அமெரிக்கா, ஜப்பானுக்கு இடையில் ஒரு ஆழமான புரிதல் வந்து ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் நடந்துவிடுமோ என்பதுதான். முக்கியமாக இவர்கள் மூவரும் கடற்படையில் இணைந்து விடுவார்களோ என்பதுதான் சைனாவின் இந்த ஒத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவலை, ஒரு பெரிய பயம். முதலில் குவாட் இவ்வளவு வீரியமாக வளரும் என்று சைனா நம்பவில்லை. அதிலும் முக்கியமாக ஆஸ்திரேலியா இதில் இணையும் என்று சைனா நம்பவில்லை. டோக்லாம் 2017 இன்சிடென்ட்டுக்கு பிறகு சைனா அதிகமான விஷயங்களில் குழம்பி போய் உள்ளது. அதிகமான தெளிவில்லாத விஷயங்கள், ஸ்ட்ராட்டஜிக் தோல்விகளை எப்படி கையாள்வது என்று சைனாவுக்கு தெரியவில்லை. அது மட்டுமல்ல, சைனா படிப்படியாக இந்தியா அதனுடைய தன்னம்பிக்கையில் வளர்ந்து வருவதை உணர ஆரம்பித்தது. சைனாவின் வல்லரசு அந்தஸ்தை வேகமாக கண்காணிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதற்கு வந்தது. அந்த எண்ணத்தை உலகம் முழுவதும் தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்தது. முக்கியமாக அது பசிபிக் நாடுகளுக்கு அதற்கான செய்திகளை அனுப்ப ஆரம்பித்தது. வூல்ஃப் வாரியர் ராஜதந்திரத்தை பின்பற்ற வேண்டும் என்று முடிவு செய்தது. ஆனால் இந்தியாவுக்கு எதிராக என்ன செய்ய வேண்டும் என்ற குழப்பத்தில் ஒரு சில இராணுவ பலவந்தத்தை தொடங்கியது. ஆனால் அதே இராணுவ பலவந்தத்தை தைவான், ஜப்பான், சவுத் கொரியா போன்ற நாடுகளுக்கு எதிராக செய்தால் அந்த இராணுவ நிர்பந்தம் சைனாவை அமெரிக்காவுடன் நேரடி மோதலுக்கு கொண்டு வரும். ஆனால் அதே நேரத்தில்
இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுப்பது அமெரிக்காவை மறைமுகமாக மட்டுமே ஈர்க்கும். இந்தியாவுக்கு பாகிஸ்தானுடன் இருக்கும் பகையால் உயர்ந்த இமயமலை பகுதிகளில் இந்தியா தனிமைப்படுத்தப்பட்டு வேறு எந்த சக்தியும் இந்தியாவுக்கு ஆதரவாக வர முடியாது, யாருமே ஈடுபட வாய்ப்பில்லை என்றும், லடாக் பகுதியில் ஒரு பெரிய மோதல் ஏற்பட்டால் குவாட் மற்றும் இந்தியாவுக்கு ஆதரவான நாடுகள் அனைத்துமே இமயமலையில் இந்தியாவின் மோதல் நடக்கும் இடத்திலிருந்து தொலைவில் கடலில் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தும் நாடுகளாக உள்ளது. இது போக சைனாவின் அனைத்து ஸ்ட்ராட்டஜிஸ், அவர்களின் தவறான நோக்கம், கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் அதன் தொடர்ச்சியான கெட்ட நடவடிக்கைகள், முக்கியமாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 2020 மிகவும் கீழ்த்தரமாக நடந்து கொண்டது. ஆல்மோஸ்ட் இந்த நாடுகள் அனைத்திற்கும் எதிராக கேவலமான ஃபால்ஸ் அண்ட் ஃபேக் ப்ரொபகண்டா பிரச்சாரங்களை செய்தது. தைவான் உட்பட ஒரு சில சிறிய நாடுகளை பயமுறுத்தியது. ஆனால் திடீரென இப்போது ஜிங்பிங் வூல்ஃப் வாரியர் ராஜதந்திரத்தை விட்டுவிட்டு அமைதியாக பேசுகிறார். கடந்த 6 ஒன்று கூடிய குவாட், நேட்டோ, G7 கூட்டங்களும் திட்டங்களும் சைனாவுக்கு வெளிப்படையாக ஒரு சில செய்திகளை அனுப்பியுள்ளது. சைனாவும் இராணுவ நகர்வால் எதையும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்தது. முக்கியமாக இந்தியா இந்தோ பசிபிக் பாதுகாப்பு அணியில் இணைவது என்பது ஒரு பெரிய கடல் சார்ந்த ஒத்துழைப்பை இந்தியாவுக்கு கொடுக்கிறது. இது சைனாவின் குதிகாலை பிடித்து தூக்குவதற்கு சமம். முக்கியமாக இந்திய பெருங்கடலில் ஜப்பான், அமெரிக்கா, இந்தியா இணையுமானால் சைனா தானாகவே தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும். லடாக்கில் பாகிஸ்தானுடன் சைனா கைகோர்க்கும் போது ஒரு 3 போரை இந்தியா சந்திக்க வேண்டும் என்பதால் கடல் சார்ந்த களத்தில் இந்தியா அணி சேராமல் இருப்பது ஒரு பெரிய அபாயமாக மாறும். அப்படி ஒருவேளை கடல் சேர்ந்த களத்தில் இந்தியா அணி சேர்ந்தால் பல்வேறு திசைகளிலிருந்து தன்னை பாதுகாக்க வேண்டிய சூழல் சைனாவுக்கு வரும். சைனாவின் அனைத்து ஸ்ட்ராட்டஜிக் திட்டங்களும் சாம்பலாகும். இலங்கை, மாலத்தீவுகள், பங்களாதேஷ் மற்றும் மியான்மர் ஆகிய அனைத்து நாடுகளும் இந்தியாவின் காலில் மடிய வேண்டிய சூழல் வரும். இந்தியாவை பொறுத்தவரை கடல் சார்ந்த தாக்குதல் மற்றும் தற்காப்பு திறன்களை அதிகரிக்க வேண்டுமானால் குவாட் குழுவில் ஒரு பயனுள்ள பங்காளியாக மாற வேண்டும், இருக்க வேண்டும். பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களிலும் பலமாக பங்கெடுக்க வேண்டும். எப்படியாக இருந்தாலும் அனைத்து எல்லைகளிலும் பலாத்காரத்திற்கு இந்தியா தயாராக இருக்க வேண்டும். பலாத்காரங்களின் தன்மை கணிக்க முடியாததாக இருக்கலாம். தவிர்க்க முடியாத சூழலில் சைனாவின் இப்போதைய அரசியல் மூலோபாய நோக்கங்கள் இராணுவ நோக்கங்களாக மாற வாய்ப்புள்ளது. 2020 ஏப்ரல் சைனா தவறு செய்துவிட்டது, ஆழம் தெரியாமல் காலை விட்டுவிட்டது என்று நாம் சொல்லி வருகிறோம். ஆனால் சைனா அந்த தவறை மீண்டும் செய்ய வாய்ப்புள்ளது. லடாக்கில் அவர்களுக்கு இருக்கும் ஆயுதங்கள் அவர்களை காப்பாற்ற முடியாது. எனவே இந்தியா குவாட் அல்லது G7 அல்லது ஏதாவது ஒரு பெரிய ஏற்பாட்டின் ஒரு முக்கியமான மற்றும் பங்களிப்பு உறுப்பினராக இருக்க வேண்டும், மாற வேண்டும். அதே நேரத்தில் எல்லையில் எந்த தவறான இராணுவ நகர்வுகளை செய்யக்கூடாது. தெற்கில் ஜப்பான், அமெரிக்கா, தைவான் போன்ற நாடுகளுடன் இணைந்து தயாராக இருக்க வேண்டும் இந்தியா. அவன் வடக்கில் போரை ஆரம்பிக்கும் எண்ணம் அவனுக்கு வரும்போது அவனை தெற்கில் வருவதற்கு கட்டாயப்படுத்தி அவன் தலை முடியை பிடித்து தூக்குவதற்கு பதிலாக அவன் ஒரு காலை பிடித்து தூக்கி எறிய வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை இந்தியா எப்போதுமே தயார் செய்து தயாரான நிலையில் இருக்க வேண்டும். அப்போதுதான் சைனா இந்த கிருமியை, ஒரு நச்சுக்கிருமியை, ஒரு ஈவில் கிருமியை செருப்பால் அடிப்பது போல் அடித்துக் கொள்ள முடியும் என்பது என்னுடைய கருத்து. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா வேறு வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். அதிகமான பேரும் இவருக்கு ஸ்ரீலங்கா வாட வருதுன்னு எங்கே பார்த்தாலும் ஒரே கமெண்ட்ஸ். ஃபேஸ்புக் போனாலும், ட்விட்டர் போனாலும், எங்கே பார்த்தாலும் ஸ்ரீலங்காவோ, ஆம், ஆமாம், அப்படித்தான் அப்படின்னு அதிகமான கமெண்ட்ஸ் ஃப்ளோட் ஆகிட்டே இருக்குது. தயவு செய்து சொல்கிறேன், ஸ்ரீலங்காவுக்கு எனக்கு எந்த கனெக்ஷனுமே கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் ஐ எம் ஃப்ரம் கன்னியாகுமரி. அதனால தான் நிறைய பேர் என்னோடய லாங்குவேஜ் ஸ்ரீலங்கா வாடை வருதோ அப்படின்னு பேசிக்கிறாங்க. நேற்று எதார்ச்சியாக ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு ஒரு ஃபார்வேர்டு போய் பார்க்குறேன், அங்கே ஒரு பெரிய த்ரெட்டு போயிட்டுருக்கு. ஸ்ரீலங்காவா? ஆமாம், அப்படி தான் தெரியுது. ஆமாம், இல்லை, பேச்சை பார்த்தா அப்படி தான் இருக்குது அப்படின்னு ஒரு 1600 ஃபார்வேர்டு அந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு 150 கமெண்ட்ஸ் இருக்குது, ஸ்ரீலங்கா வாடை இருக்குது, ஸ்ரீலங்கா வாடை இருக்குது அப்படின்னு. அந்த வீடியோவை நான் பண்ணுறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். பட் அவங்க பேசுகிறதெல்லாம் ஸ்ரீலங்காவோ, ஸ்ரீலங்காவோ, ஸ்ரீலங்கா தமிழ் மாதிரி இருக்குது அப்படின்னு என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது? பட் ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அன்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ், ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். எப்பவுமே வாழ்க்கையில் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கங்க. தேங்க்யூ.